சாந்தி ஐஏஎஸ் அகாடமி டிஎன்பிசி மாணவர்களுக்கு வணக்கம். மார்ச் 11 முதல் 16 வரையான நடப்பு நிகழ்வுகள் நேற்று தினத்தில் நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். அதில் ஏற்பட்ட சில டெக்னிக்கல் எரர் காரணமாக, தொழில்நுட்ப கோளாறு காரணமாக 14, 15, 16 அப்டேட் ஆகலை. ஸோ அதை திருப்பி மார்ச் 14, 15, 16 மட்டும் திருப்பி ஒரு வாட்டி அப்டேட் பண்ணுறோம். கைண்ட்லி பேர் திஸ் ஓகே. ஸோ மார்ச் 14 நடப்பு நிகழ்வுகள். இந்தியன் சூப்பர் லீக் எனப்படும் ஐஎஸ்எல் கால்பந்து தொடரின் இறுதி ஆட்டத்தில் மும்பை அணி முதல் முறையாக சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது. தேசிய கொடியை வடிவமைத்த பிங்கிலி வெங்கையா டைமண்ட் வெங்கையா என்றும் பருத்தி வெங்கையா என்றும் அழைக்கப்படுகிறார். 2014 ஆண்டில் துவங்கப்பட்ட ஆயுஷ் அமைச்சகம் மூலிகை மருத்துவ குணம் கொண்ட பாரம்பரிய மூலிகை செடிகளை உற்பத்தி செய்யும் முக்கிய பணியில் ஈடுபட்டுள்ளது. பிஎஸ்சி நர்சிங் மற்றும் பிஎஸ்சி வாழ்வியல் அறிவியல் படிப்புகளுக்கும் நீட் தேர்வு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது என தேசிய தேர்வு முகமை NTA நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அறிவித்துள்ளது. சிறந்த மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ளார் தமிழ் எழுத்தாளர் KV ஜெயஸ்ரீ. இவர் நிலம் பூத்து மலர்ந்த நாள் என்ற படைப்பிற்காக இந்த சாகித்ய அகாடமி விருதினை பெற்றுள்ளார். சிறப்பதிகாரத்தில் குறிப்பிடப்படும் குணவாயு கோட்டம் எனும் ஊர் கேரள மாநிலம் திருவஞ்சைக்களத்தில் உள்ளது. மார்ச் 15 தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள். பயணிகளுக்கு இடையூறின்றி பயணச்சீட்டு வழங்குவதற்காக பயணச்சீட்டு சாதனை மேலாண்மை என்ற புதிய தொழில்நுட்பத்தினை தெற்கு ரயில்வே அறிமுகப்படுத்தியுள்ளது. தமிழக வாள்வீச்சு வீராங்கனை பவானி தேவி ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளார். ஒலிம்பிக் வாள்வீச்சு போட்டிக்கு தகுதி பெறும் முதல் இந்திய வாள்வீச்சு வீராங்கனை என்ற சாதனையை படைத்துள்ளார் தமிழக வீராங்கனை பவானி தேவி. உடான் திட்டம் என்பது உள்நாட்டு விமான போக்குவரத்தை ஊக்குவிக்கும் வகையில் செயல்படுத்தப்படும் மத்திய அரசின் திட்டமாகும். மூத்த வழக்கறிஞராக இருந்து உயர்நீதிமன்ற நீதிபதி ஆகாமலே நேரடியாக உச்சநீதிமன்றத்தின் நீதிபதியாக நியமிக்கப்பட்ட முதல் பெண் நீதிபதி இந்து மல்ஹோத்ரா. பங்கு விலக்கல் மேற்கொள்ளப்பட இருக்கும் பொதுத்துறை நிறுவனங்களின் முதல் பட்டியலை மத்திய அரசு சமர்ப்பித்துள்ளது. இந்த பட்டியலில் 12 பொதுத்துறை நிறுவனங்கள் இடம்பெற்றுள்ளன. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மின்சாரம், மின்னணு வாகனம், வேதிப்பொருட்கள், இரும்பு எக்கு தொழிற்சாலைகள் அதிகம் உள்ளன. அது மட்டுமின்றி கேழ்வரகு, நெல், சோளம், கரும்பு, தென்னை, கொய்மலர்கள், நிலக்கடலை, பருப்பு, வாழை உள்ளிட்ட சாகுபடியில் இம்மாவட்டம் முன்னிலை வகிக்கிறது. காப்பீட்டு ஒழுங்குமுறை மேம்பாட்டு ஆணையம் IRDAI சார்பில் தனியார் ஊழியர்கள், சுயதொழில் புரிபவர்கள் ஓய்வூதியம் பெற உதவும் வகையில் புதிய பென்ஷன் திட்டம் சரல் பென்ஷன் யோஜனா திட்டம் April 1 முதல் 1 நடைமுறைக்கு வருகிறது. மார்ச் 16 நடப்பு நிகழ்வுகள். ஜம்மு காஷ்மீரில் செனாபாட்ஸின் குறுகே உலகின் உயரமான ரயில்வே பாலம் கட்டப்பட்டு வருகிறது. இது December 2021 முதல் பயன்பாட்டுக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்நிய செலவானி கையிருப்பு பட்டியலில் இந்தியா 4 இடத்தில் உள்ளது, சீனா முதலிடத்தில் உள்ளது. ரஷ்யாவை பின்னுக்கு தள்ளி இந்தியா 4 இடம் பெற்றுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் யமுனை ஆற்றில் யமுனாதேவிக்கு நன்றி சொல்லும் விதமாக சுந்தரி மனோரத் திருவிழா நடைபெற்றது. MICR மேக்னெட்டிக் இன் கேரக்டர் ரெகக்னிஷன் என்பது காசோலைகளை வங்கி வாரியாக எளிதாக பிரிக்க உதவும் 9 இலக்கம் கொண்ட எண் ஆகும். MICR எண் என்பது ஒவ்வொரு கிளைக்கும் தனித்தனி குறியீடாக இருக்கும். மியான்மரில் ராணுவ ஆட்சிக்கு எதிராக நடைபெற்று வரும் போராட்டங்களை அடுத்து மியான்மரில் இராணுவ சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்கா, ரஷ்யா, பிரிட்டன், பிரான்ஸ், சீனா ஆகிய ஐநா பாதுகாப்பு கவுன்சில் நிரந்தர உறுப்பு நாடுகள் மற்றும் ஜெர்மனியை உள்ளடக்கிய P5+5 நாடுகளுக்கும் ஈரானுக்கும் இடையே கடந்த 2011 ஆண்டு அணுசக்தி ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. இந்த அமைப்பிலிருந்து 2018 ஆண்டில் அமெரிக்கா விலகியது. கேரளாவின் முதுவரும் கதகளி நடன கலைஞர் சேமஞ்சேரி குஞ்சிராமன். நாட்டிலேயே கல்வி கடன் அதிகம் பெற்ற மாநிலம் தமிழகம் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நன்றி, வணக்கம்.